நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணாயிட்ட கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். ஐயா, மனசை பற்ற புரிதலுக்கு அப்புறமேட்டு எனக்கு புற வாழ்க்கையில் இருந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி தோணுது. எனக்கு இந்த பணம் சேர்க்கறது, சொத்து சேர்க்கறது, வாழ்க்கையில் வசதியான தேவையான பொருளை சேர்க்கறதுங்கிறதுல முன்னாடி இருந்த இந்த தீவிரம் இப்போ இந்த இல்லை. ஆனால் என்னோடய தொழிலையும் வேலையும் குடும்ப கடமையும் முன்னோட இப்போ நல்லா சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எதுனால இந்த புற வாழ்க்கையில் பற்று குறையிற மாதிரி தோணுது? இந்த நிலையை நான் மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு நம்ம சரவணையா சொல்கிற பதில பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுக்கிற கேள்வி வந்து புற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட மாதிரி தோணுனா கூட உண்மையில் இது வந்து அகம் சம்மந்தப்பட்டது தான். இப்போ நம்மளோட மனசோட இயக்கத்துக்கு எதிராக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக நடைபெறுற சுதந்திர இயக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட நிலையோட வெளிப்பாடு தான் இது. இப்படி புற வாழ்க்கையிலும் என்றதுக்கு தோணுது இதோட வெளிப்பாடு. அதனால தான் இந்த புற வாழ்க்கையில் ஆர்வம் குறையிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இந்த புரிதலுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொருளாதார வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட நிரந்தர தொகையை சேர்க்கணும், இல்லை சொந்தமாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சொத்துக்களை வாங்கி குவிக்கணும், நம்மளோட வாழ்க்கை வசதிக்கு தேவையான எல்லாத்தையும் பெருக்கிக்கணும், ஒரு நிறைவான பொருளாதார வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழணும்னு ஒரு எதிர்கால திட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு மனசோட அமைதிக்கும் மன நிறைவுக்கும் நம்மளாக முயன்று எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதையும் நம்ம சொல்கிற எந்த கட்டளையோ கட்டுப்பாட்டையோ நம்மளோட அக இயக்கம் வந்து ஒரு நாளும் கேட்க போகிறது இல்லைங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்கிறதுனால இந்த புற வாழ்க்கையிலையும் நம்மளாக செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி எண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நீங்களே முன்னாள் காட்டியும் இப்போ உங்களோட வேலை எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிறதா அதுலேருந்து இந்த முன்னாடி தீவிரம் மட்டும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, முன்னாடி நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்த அந்த அக போராட்டமும் அந்த அக போராட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு செலவான மனசக்தியும் இப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல் பக்கமாக டோட்டலாக திரும்பிட்டது தான் காரணமாக இருக்குது. முன்னெல்லாம் நம்ம தினசரி வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கே மன போராட்டத்தோட பாடுபட்டு செஞ்சு முடிச்சுட்டு இருந்திருப்போம். அப்படி செஞ்சும் கூட நம்மளோட வேலையை எங்கே நிறைவாக செஞ்சு முடித்தோம்னு ஒரு திருப்தி ஒன்றும் ஏற்பட மாட்டாமல் இருந்திருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு முடிவில்லாத எதிர்கால திட்டத்தை மட்டும் மனசில் எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு அதை பற்றியே செஞ்சுட்டு இருந்திருப்போம். நமக்கு இந்த இவ்வளோ வயசாகி போச்சே, நம்ம இன்னும் கடக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை எப்படித்தான் நம்ம கடக்க போகணும் தெரியலையே அப்படின்னு ஒரு எதிர்கால பயத்தோட மட்டும்தான் இருந்துட்டு வந்திருப்போம். இப்படியாச்சும் நம்ம ரிட்டையர்மெண்ட் வயசுக்குள்ளார ஓரளவுக்கு பொருள் சேர்த்து நம்ம கடமையை செஞ்சுவிட்டு பிள்ளை குட்டிங்கள்லாம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி சொத்து சமனாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழணுங்கிறதா நம்ம முடிவு செஞ்சு வச்சுருந்துருப்போம். ஆனால் இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு இந்த அக போராட்டத்தை எடுத்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதை டோட்டலாக அப்படியே விட்டுப்படுறதுனால இந்த அக போராட்டத்துக்கு செலவான மனசக்தியெல்லாம் இப்போ நம்மளாக சிந்தித்து செயல்படக்கூடிய செயல் பக்கமாக அப்படியே டோட்டலாக திரும்பிடுது. இதனால் வேலையை வந்து முன்ன காட்டிலும் இப்போ ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சீக்கிரமாக கூட செஞ்சு முடிச்சுவிட்டு நம்ம வேலையை செஞ்ச உணர்வே இல்லாமல் கூட ரொம்ப நேரம் சும்மா இருக்கிறது மாதிரி கூட நம்மளுக்கு தோணுது. இப்படி நம்ம தினசரி வேலையெல்லாம் கூட ஒரு வேலையாக இல்லாமல் செய்கிற நிலைக்கு நம்ம வந்துடுறோம். இந்த மாதிரி நம்மளோட அகத்தை பொறுத்தவரையிலையும் நம்மளாக எதை பற்றியும் அப்படியே பற்றி பிடிக்காத ஒரு குழந்தைத்தன்மைக்கும் புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாக முயன்று சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு அறிவாளியோட செயல்பாட்டு தன்மைக்கும் இயல்பாகவே அப்படியே மாறி போயிடுறோம். இப்படி இந்த புரிஞ்ச நிலைமையில் இந்த புறப்பொருட்கள் மீதான நம்மளோட பார்வை வந்து வாழ்கிறதுக்கு ஒரு வீடு தேவை, அது சொந்தமாகவோ இல்லை வாடகையாகவோ இல்லை நம்ம பயன்பாட்டுக்கு மட்டும் நிறைவேறந்தால் போதும்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளோட கவனம் முழுசும் நம்மளோட செயல் பக்கமே இருந்துகிட்ருக்கு. அதுக்காக வாடகை வீட்டிலே தான் கடைசி வரைக்கும் அவங்க வந்துட்டுருக்கான்னு அர்த்தம் கிடையாது. இந்த புரிதல்னால தன்னோட தகுதியை அவங்க வளர்த்துக்கிட்டு தன்னோட நிறைய பொருளை ஆராய்ஞ்சு தன்னோட தொழிலை சிறப்பாக செயல்பட்டு பொருளாதாரத்தில் உயர்ந்து சொந்தமாக வீடு வாங்குற நிலைக்கு கூட உயர்ந்துருவாங்க. என்ன இந்த தேவையில்லாத ஆடம்பரங்களையும் கடன்களையும் உருவாக்கிட்டு திண்டாடுற நபராக இல்லாமல் தன்னோட பொருளாதார தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நிறைவாக வாழக்கூடிய ஒரு நபரை அவங்க அப்படியே மாறி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறது தான் வீடு காரு மற்ற வசதின்னு சொல்லி எல்லாமே தவிர அது கிடைக்கலேங்கிற ஒரு ஏக்கமோ வருத்தமோ ஒரு நாளும் அந்த சமயத்தில் இருக்காது நம்மளுக்கு. முன்னாடி மனசில் இருந்துட்டு இருந்த அந்த அதிகப்படியான பற்று மட்டும் இப்போ இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிறதுலேருந்து இன்னும் என்ன சிறப்பாக நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு செயலுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ பொருள் சேர்க்கறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருந்த நிலைமை மாதிரி
ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் பொருள் சேர்றது அப்படிங்கிற நிலையை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தேவையான செயலை செய்கிற அளவுக்கு நம்ம அப்படியே உயர்ந்து போயிடுறோம். இங்கே செயலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற தன்மைக்கு நம்ம வந்துடுறோம். மேலும் இது வந்து நமக்கு பிடித்த வேலை எது, மனசுக்கு நிறைவு தருகிற வேலை எது, எந்த வேலையில் ஈடுபடுறப்ப உங்களுக்கு கொஞ்சமும் சலிப்பும் வெறுப்பும் இல்லாமல் நேரம் போகிறது கூட தெரியாமல் முழு ஆர்வத்தோடு இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ஞ்சிட்டு அதை தர்ம நியாயத்தோடுக்கு உட்பட்டதாகவும் சமுதாய வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட பொருள் ஈட்டுற வேலை நேரம் போக மீதி நேரத்தை வந்து உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறப்ப ஒரு மன நிறைவும் திருப்தி உணர்வும் கூட ஏற்படுது. அந்த வேலையில் பெரிய லாபம் வரணும்னு கூட ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசுக்கு நிறைவு தருகிற வேலையாக அது இருந்துட்டால் கூட போதும். இப்போ உதாரணமாக சிலர் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோட மன விருப்பத்துக்காக இந்த மரம் நடுறது, இசைப்பயிற்சி மேற்கொள்கிறது, பாடல் பாடுறது, கேட்குறது, இல்லை ஓவியம் வரைகிறது, வீட்டில் தோட்டம் அமைக்கிறது, நல்ல சமையல் செய்ய கற்றுக்கிறது, மற்றவங்க தங்களோட கஷ்டநஷ்டத்தை கூறுறப்ப காது கொடுத்து கேட்குறது, தனக்கு நல்லா தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, இப்படி நம்ம பகுதியில் உள்ள பொதுவான பிரச்சனை மக்களோட ஒன்று கூடி தீர்க்க செய்கிறது, இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச நல்ல வேலையில் ஈடுபடுறதுனால மனசு அப்படியே நிறைவடைஞ்சிட்டு தான் இருக்கும். இப்படி நம்மளாவே நம்மளோட தினசரி வழக்கமான வேலையோட நம்மளுக்கு பிடிச்ச வேலையும் சேர்த்துக்கிட்டு சிறப்பாக செயல்படுறது மட்டும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு புற வாழ்க்கையிலிருந்து அந்த பற்று குறைவத வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு சிறப்பாக அமையுது. அதனால் நம்ம இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மன போராட்டத்தோடையும் எதிர்கால பயத்தோடையும் மட்டும்தான் எப்பவும் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு இந்த மன போராட்டத்தை எடுத்து நம்ம எதுவுமே செய்கிறது கிடையாது. மேலும் இந்த கடந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மள்ட்ட இப்போ தோன்றதே கிடையாது. அதெல்லாம் மாயங்கிறது நம்மளுக்கு தெரிகிறதுனால நம்ம கைவசம் இருக்கிற இந்த நிகழ்காலத்தை நம்மளால் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தி செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு செய்கிறது தான் நமக்கு இருக்கிற பெரிய வாய்ப்புங்கிறது நான் தெரிஞ்சு போயிடுது. அதனால் நம்ம கையில் இருக்கிற நிகழ்காலத்தில் கருத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இலக்கு நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால் மனசோட அக இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்பட்டு நம்ம கைவசம் இருக்கிறது செயல் 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 மட்டும்தான். நன்றி, வணக்கம்.